இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் தமிழம் சரஸ்வதியும் எபிசோட்ஸுடைய டிஆர்பி ரேட்டிங்ஸ்லாம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. வீக் 43, அதாவது போன வாரம் வந்துட்டு தமிழம் சரஸ்வதியும் வந்து 4.8 எடுத்திருந்தாங்க அர்பன் மார்க்கெட்டிங்கில். அதே இந்த வீக் 44 இந்த வாரம் வந்துட்டு 4.6 எடுத்திருக்காங்க. 0.2 அளவுக்கு அவங்க வந்து குறைஞ்சதாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க போன வாரம் வந்துட்டு, போன வாரம் இந்த வாரம் மட்டும் கிடையாது, பெருசாக எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் கதை வந்துட்டு ரொம்ப இழுத்தடிச்சு ஓட்டிகிட்டே இருக்கு. சந்திரகலா வந்துட்டு கோதையை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறது, கோதையம்மா வந்துட்டு என் குடும்பம் என் வளர்ப்பு அப்படின்னு சொல்கிறது, இதையே தான் ரிப்பீட்டடாக காமிக்கிற மாதிரி இருக்குது. இப்போது புதுசாக வந்துட்டு ராகினி வந்து யாரை கல்யாணம் பண்ணிக்குவாங்க, யாரை வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் தான் இந்த வாரம் ஃபுல்லாகவே போச்சு. அதுக்கு பெருசாக ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னாலும் டீசெண்டான ரேட்டிங்ஸ் தான் வாங்கிட்டுருக்காங்க. அதாவது 6:30 ஸ்லாட்டுக்கு இது வந்து டீசெண்டான ரேட்டிங் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் 6:30 இந்த மாதிரி ஒரு ரேட்டிங்ஸ் வாங்கினதில்லை. ஆனால் இந்த தடவை வந்துட்டு இந்த தமிழும் சரஸ்வதியும் மாற்றினதுக்கப்புறமா நல்ல ஒரு ஸ்லாட்டில் வந்துட்டு நல்ல ஒரு டைமிங்கில் நல்ல ஒரு ரேட்டிங்ஸும் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இன்னுமே இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் காமிச்சாங்க, கொஞ்சம் வந்து அதிரடியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் காமிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரேட்டிங்ஸே வாங்கி இவங்க வந்துட்டு இன்னும் 5+, 6+, 5+ போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் இந்த டிஆர்பி ரேட்டிங்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.